பாரிஸ் மெட்ரோவில் சிறுவனின் மோசமான செயல், உயிருக்கு போராடும் பரிதாபம், 15,000 யூரோ அபராதம். பாரிஸில் ஓடிக்கொண்டிருக்கும் மெட்ரோவின் கூரையில் ஏறி சாகசம் புரிய முயன்ற சிறுவன் படுகாயமடைந்துள்ளார். மிகவும் மோசமான ஒரு பழக்கமான ட்ரெயின் சர்ஃபிங் செய்ய முயன்ற 16 வயதுடைய சிறுவனே விபத்திற்கு உள்ளாகி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. நேற்று மாலை 6 மெட்ரோவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. முதற்கட்ட தகவல்களின்படி மெட்ரோ கதவினை திறக்கும் சதுர வடிவான சாவி மூலம் கதவினை திறந்து ஓடிக்கொண்டிருக்கும் மெட்ரோவின் மேற்பகுதி கூரையில் ஏறி உள்ளார். குகை பகுதிக்குள் மெட்ரோ சென்றபோது தவறி விழுந்து படுகாயமுற்று நினைவு தவறி உள்ளார். உடனடியாக கண்காணிப்பு கேமராவில் விபத்து அவதானிக்கப்பட்டமையால் அங்கிருந்து உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மதியம் நடுப்பகுதியில் பயங்கர விபத்து ஏற்பட்டதாகவும் போலீஸ் பாதுகாப்பு குழு மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதாகவும் 3 போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது எனவும் தெரிய வந்துள்ளது. இவரின் உயிர் பெரும் ஆபத்தான கட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படியான மோசமான சாகசங்கள் டிக்டாக் போன்றவற்றில் பகிரப்படுவதால் இப்படியான மிக மோசமான உயிராபத்துக்கள் ஏற்படுகின்றன. மெட்ரோ பயணர்கள் விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும். பொறுப்பற்ற மற்றும் மிகவும் ஆபத்தான நடைமுறையில் ஈடுபட வேண்டாம். இது மரணத்திற்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓடும் ரயில், டிராம் அல்லது பிற ரயில் போக்குவரத்திற்கு வெளியே சவாரி செய்யும் இவ்வாறான செயலில் ஈடுபட்டால் 1 சிறை தண்டனை மற்றும் 15,000 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும். சிறுவன் மீண்டும் வந்தால் தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.